ஸ்ரீநிதியோட மரணம் வந்து தமிழகத்தே வந்து உலுக்கியிருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தே வந்து சத்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியே வந்து கலவரக்காரர்கள் வந்து காலி பண்ணிட்டாங்க. நிறைய எரிச்சு எல்லாத்தையுமே பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறதுக்கு 2 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி நீதிமன்றத்தில் அது தொடர்பாக விசாரணை வந்தப்போ நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பிரேத பரிசோதனை மறு பிரேத பரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய சந்தேகங்களை கிளப்பியிருக்காங்க. பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு, வன்புணர்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீதிபதியோட கருத்தாகவும் இருக்குது. அவங்களுடைய அம்மா ஸ்ரீநிதியோட அம்மாவும் அதை தான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது தொடர்பாக பார்த்திங்கன்னா, அந்த பள்ளியை சேர்ந்த முதல்வர், தாளாளர், அப்புறமா 2 ஆசிரியர்கள், கணித ஆசிரியர், வேதியியல் ஆசிரியர், இவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை வளையத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா, அந் கலவரக்காரர்கள் அந்த பள்ளியவே வந்து சூறையாடினாலும் சில நல்ல விஷயங்களையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஒரு ரூம்ல 3 பெட்ரூம் இருக்கு. 3 பெட்ரூம்ல காண்டங்கள் அதிகமா இருந்திருக்கு. எல்லாம் பாருங்க, பாருங்க காண்டம், எத்தனை காண்டம் கிடக்குது பாருங்க. எல்லாம் பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க. இதாங்க ஒரு ரூம் பாத்துக்கோங்க, இதாங்க உங்க ரூம் பாத்துக்கோங்க, பாத்துக்கோங்க. எல்லாம் கிடையாது, காண்டம் தாங்க அதிகமா கிடக்குது. காண்டம் பாருங்க, பாருங்க ஸ்கூலுக்குள்ள எதுக்குங்க 2 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம்ங்க பாத்துக்கோங்க. அதை வீடியோ எடுத்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. சமூக வலைதளங்களில் அது பரவலாக வைரல் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் சாட்சியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா, பிரேத பரிசோதனை மறுபரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கார். உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 5 பேரை கைது பண்ணி போலீஸார் வந்து தீவிர விசாரணை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, பள்ளிக்கூடமா அது என்னன்னே தெரியல. இருந்தாலும் உண்மையான நிலவரம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே வந்து கருத்துக்கள் சொல்ல முடியாது. சில யூகங்கள் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூலை 1ஆம் தேதி தான் அந்த பொண்ணு போய் ஹாஸ்டலில் சேர்ந்துருக்கு. 13ஆம் தேதி அந்த பொண்ணோட இறப்பு, சந்தேகத்துக்கான மரணம், அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்க தாய் வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்க 4 நாளாக வந்து அறவழியில் தான் போராட்டமே பண்ணாங்க. அந்த அறவழி போராட்டங்கள் பண்ணதுக்கு எந்த ஒரு பதிலுமே நிர்வாகம் சொல்ல, அதை விசாரணை பண்ண போலீஸாருமே சொல்லலை. அதனால தான் வந்து அவங்க வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் படிக்கிற மாணவர்கள் ஏற்படுத்தி அந்த குரூப்பில் மூலமாக தான் இந்த கும்பல் சேர்ந்து அது மிகப்பெரிய ஒரு கலவரம் ஆயிடுச்சு. அந்த கலவரத்தில் சில உண்மைகளும் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய பொருட்களை வந்து சூறையாடிட்டு போயிட்டாங்க, தீக்கிரை ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் எங்களுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி கல்வி அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் சொன்னாலும், அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ரூமில் 3 பெட் இருந்திருக்கு. 3 பெட்ரூம் நிறைய நிரோத்து பாக்கெட்டு காண்டம் நிறைய கடந்திருக்கு. இது ஏன் அங்கே வந்துச்சு? ஒரு பள்ளி நடக்கிற இடத்துல பள்ளிக்கூடத்தில் பெட்ரூம் இருக்கலாம், அது வந்து வாத்தியாருங்க சில டயத்தில் ரெஸ்ட் எடுக்கிறவர்களும், காண்டம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு. இதை தான் வந்து நீதிபதியும் விசாரணையில் சொல்லியிருக்காங்க. பிரேத பரிசோதனை மறுபரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சில உண்மைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன உண்மைகள். ஆனால் ஒரு மாணவிக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து உண்மை தான். இந்த விஷயம் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. நன்றி.